சித்தர் சிவவாக்கியரின் பாடல். பாடல் எண் 17. அண்டவாசல் ஆயிரம், பிரசண்டவாசல் ஆயிரம், ஆறிரண்டு நூறு கோடியான வாசல் ஆயிரம். இந்த வாசல் ஏழை வாசல், ஏகபோகமான வாசல், எம்பிரான் இருக்கும் வாசல், யாவர் காண வல்லரோ. பாடலின் பொருள்: இவ்வுலகத்திற்கும் மற்ற உலகங்களுக்கும் ஆயிரம் ஆயிரம் வழிகள் வாசல்களாக அமைந்துள்ளன. 8,000 கோடி உயிர்களிலும் கோடிக்கணக்கான வாசல்கள் அமைந்துள்ளன. மனித உடம்பில் 9 வாசல்கள் அமைந்துள்ளன. இறைவன் நம் உடம்பில் மறைமுகமான 10வது வாசல், அதாவது உச்சந்தலையில் உள்ள சகசிரஹாரத்தில் இருந்து உலாவுகின்றான். அதுதான் பிராணவாயு என்னும் மூச்சிக்காற்றாகும். இந்த வாசல் ஏழை வாசலாகவும், ஏகமாக நின்று இன்பம் கொடுக்கும் வாசலாகவும், எளிமையாக எல்லோரிடத்திலும் இருக்கின்றது. இந்த 10வது வாசலை அறிந்து யோகத்தால் அந்த வாசலின் பூட்டை திறந்து எம்பிரானாகிய சிவன் இருக்கும் வாசலை காண வல்லவர்கள் யாவர்? பாடல் எண் 18. சாமம் 4 வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதிலும் சிவனை நீர் அறியிலீர். காமநோயை விட்டு நீர் கருத்துளே உணர்ந்த பின் ஊமையான காயமாய் இருப்பான் எங்கள் ஈசனே. பாடலின் பொருள்: காலம் தவறாமல் 4 வேதங்களையும் அனைத்து சாஸ்திரங்களையும் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் ஓதினாலும் நீங்கள் சிவபெருமானை அறிய மாட்டீர்கள். நமக்குள்ளேயே இருந்து நமக்கு பகையாக விளங்கும் காமம் என்ற நோயை நீக்கிவிட்டு அந்த காமம் தோன்றும் இடத்தில் நீங்கள் கவனத்தை வைத்து தியானம் செய்தால் நம்முடைய சூட்சும உடலில் பரம்பொருளாகிய ஈசன் இருக்கிறான் என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பாடல் எண் 19. சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகையால் மங்கி மாளுதே உலகில் மானிடங்கள் எத்தனை. சங்கிரண்டையும் தவிர்த்து தாரையூத வல்லிரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே. பாடலின் பொருள்: நம்முடைய மூச்சுக்காற்றானது இடகலை, பிங்களை, சுழிமுனை எனும் நாடிகளில் சன்னல் பின்னலாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படியாக நம்முடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் மூச்சுக்காற்றிலிருந்து 4 அங்குலம் வீணாகின்றது. அதனால் நோய் முதுமை ஏற்பட்டு வாழ்நாளும் குறைந்து இறந்து போகும் மனிதர்கள் கணக்கற்றோர் ஆவர். அம்மூச்சிக்காற்றை சந்திரக்கலை, சூரியக்கலை வழியாக கட்டுப்படுத்தி வாசியோகத்தால் ரோசகம், பூரகம், கும்பகம் செய்து உடம்பையும் உயிரையும் வளர்க்க வேண்டும். இடகலை பிங்கலையை ஒழுங்குபடுத்தி சுழிமுனை வாசலை திறந்து வாசியோகத்தால் மூலாதாரத்தில் மூண்டெழும் கனலை மேலேற்றி சோதியில் சேர்க்க வல்லவர்களானால் உமாதேவியரை தன் இடபாகத்தில் கொண்ட சிவபெருமானோடு நாம் கூடி வாழலாம். பாடல் எண் 20. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. பாடலின் பொருள்: 5 பூதங்களால் பிறந்து அந்த 5 பூதங்களினால் வளர்ந்து அந்த 5 எழுத்தின் உண்மையை உணராமல் அதனை வெறும் வாயால் மட்டுமே உச்சரித்து வரும் பஞ்சபூதங்களால் ஆன பாவிகளே, நமசிவையே என்ற 5 எழுத்தில் ஓரெழுத்து என்ன என்பதை அறிந்து அதிலேயே நினைவை நிறுத்தி செபித்து தியானிக்க வல்லவர்களானால் அந்த 5 எழுத்தும் ஓரெழுத்தாகி நிற்கும் சிவபெருமான் அஞ்சாதே என்று நம் உள்ளேயே ஆடி நிற்பான்.